வணக்கம். கலை நமக்கு வந்து காலங்காலமாக ஒன்று சொல்லிகிட்ருக்கு, கூர்ந்து கவனிக்கிறது, அதை பதிவு பண்ணுறது, அதை மறுக்கிறது, திரும்ப அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியே வேறு ஒன்று தொடர்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து காலங்காலமாக நமக்கு வந்து கலை இதை போதிச்சுட்டே இருக்குது. நாம் எல்லாருமே அதை பின்பற்றிட்டு தான் வரோம். அப்படி பின்பற்றுறது வந்து அவசியமானா கண்டிப்பாக அவசியமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு புது விஷயம் ஒன்றை மறுக்கும் பொழுது தான் வந்து நம்ம வந்து ஒரு புது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர முடியும். மறுக்கிறதுனா வந்து அது தப்புன்றது இல்லை, என்னுடைய பார்வையை வந்து நான் புதுசாக பார்க்குறேன். ஒரு விஷயத்த வழக்கமாக பார்த்துருந்ததை நான் இன்றைக்கி இந்த வடிவில் பார்க்குறேன் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமாகப்படுது கலையில். அதுதான் கலையோட வரலாறு வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது கைனடிக்ஸ் குரூப்ஸ் வந்து இதை தொடர்ச்சியாக செஞ்சிட்டே இருக்காங்க. ஒரு ஷோக்கும் இன்னொரு ஷோக்குமாக இருக்கிற அந்த இடைவெளியிலே என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக இன்னொரு மீடியம், ஒரு மெட்டீரியல், வேறு ஒரு பார்வை அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக மாறிட்டே இருக்குது. இது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அது கண்டிப்பாக செய்கிறாங்க அப்படின்றது வந்து சந்தோஷமாக இருக்குது. அதில் அது இல்லாமல் இன்னொன்று வந்து என்னென்னா, பொதுவாக தன்னிச்சு இயங்கிறதுக்கும் ஒரு குழுவாக இயங்கிறதுக்கும் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. குழுவாக இயங்கும்பொழுது வந்து ஒரு பெரிய பலமாக ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அதில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், நாங்கள் இதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எங்கள் டீம் இதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மூமெண்ட்டை பண்ணுறதுக்கான எல்லா வேலையிலையுமே இந்த கைனடிக் குரூப்ஸ் செஞ்சிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷங்களாக தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கிறதே வந்து மிக 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 பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் தன்னுடைய ஒர்க்கு விஷயத்துலேயும் அதே அளவுக்கு ஒன்றுக்கு ஒரு ஷோவுக்கும் அடுத்த ஷோவுக்குமான என்ன பண்ணுவாங்க இவங்க, என்ன புதுசாக பார்க்கலாம் இந்த ஷோவில் அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்க கைனடிக்ஸ்க்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இது தொடர்ந்து இயங்கணும். அவங்களுடைய ஒரு ஃபவுண்டேஷனும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஃபவுண்டேஷன் மூலயமா யங்ஸ்டர் திரும்ப பில்ட் பண்ணுறது, தன்னுடைய குழுக்களில் இன்னொரு இளைஞர்களை சேர்க்கறது, இல்லைனா அது பயணமாக இன்னொரு இடத்துங்களை நீட்சியை கொண்டு போகிறதுக்கான எல்லா வேலைகளையுமே செஞ்சிட்ருக்க கைனடிக்ஸ்க்கு வாழ்த்துக்கள்.